நீங்க அசிர்க்கமா உருமா சிக்கன் குழம்பு சிக்கன் பொரியல் தக்கா ஆமா மட்டன் இருக்கு انا மட்டன் வைக்கல நாளைக்கு வைக்கேன்டனால உங்க அப்பா ஏமா vlog நான் எடுத்துக்கமா இன்னும் பேச வரமா எங்கள அப்ப சும்மா உப்பு கிட்ட பேச சொல்லுங்க சொல்லுங்க எங்க அம்மா இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதான் டயர்ட் ஆகுது ரெண்டு நாளா காச்சல ஷட்டலாம் பேடமா இருக்கு இந்த டெக்னிக் கரெக்ட் தெரியல அப்புறம் உப்பு உப்பு போட்டு வச்சிருப்பானே ஹாய் நண்பர்களே நான் உங்கள் பிரகன் இது நம்ம சேனல் பிரகன் ரூல்ஸ் மணி 10 எப்படி தூங்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா சண்டே மட்டும் தான் ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாங்க ஸோ அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சேன் அப்பமே நான் ரெஸ்ட் எடுக்க விடலை இன்றைக்கி துணி அலசு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம துணி தான் அலசப்போகிறோம் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி துணி அலசுகிற வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் எதோ படி பார்த்துருப்பீங்க துணி அலசி பார்த்துருப்பீங்களான்னு தெரில நான் இன்னைக்கு எப்படி அலசுறேன்னு மட்டும் பாருங்கள் பாதி துணியை வாஷிங் மிஷின் அலச போது பாதி துணி தான் அலச போகிறேன் ஸோ ஃபன்னாக தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் சொன்ன மாதிரி ஃபேக் சேனல்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணலாம் நான் ரிப்போர்ட் பண்ணிடுங்க ஃபேக் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் லிங்க் பண்ணிடுங்க ஒரிஜினல் சேனல் ஜெயசுரேஜ் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ரெட் கலர் எதுக்குன்னா இது வந்து ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை தொங்க விட்டுருக்கேன் அதுவும் ஒரு பேக்ரவுண்டே வச்சுக்காங்களே இதான் நம்ம அடையாளம் மேம் பேக்ரவுண்ட் ரெட் ஷர்ட் பேக் ஷர்ட்டெல்லாம் தேடணும் எங்கெங்கே எந்தெந்த இத்தனை துணி கிடக்குன்னு தெரியல அலசுறதுக்கு முக்குக்கு 300 துணி போட்டு வச்சுருப்பானே எல்லா துணியும் டப்பாவில் போட்டு தூக்கிட்டு வெளியே போய் வச்சிட வேண்டியதான் வெளியே தான் அலசணும் இது யார் ஷர்ட்டு இது என் ஷர்ட்டு கிடையாது இது இந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த ஒரு வாரமாக ஓடி இருக்குது ரைட்டு ஒரு பக்கெட் இருக்குது தூக்க முடியாது பார்ப்போம் தூக்குறது கஷ்டம்தான் போலையே இருக்குது ஆ தூக்கிடலாம் சரி வாங்க ஐஸ் வெளியே போ கதவு பூட்டியிருக்கு மணி 10 கதவை கூட திறக்க வச்சிருக்காங்க ஏமா சாவிங்க சரி நம்மளே சந்தோஷம் சைட் திறந்தாச்சு திறந்தாச்சு எங்கள் வீடை சுற்றி ஒரு விலாக் ஹோம் டூரில் சுற்றி என்னெல்லாம் இருக்குது எத்தனை செடி கொடி எல்லாமே இருக்கிறத பற்றி ஹோம் டூரில் காட்டிடுவோம் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோம் டூர் இப்போ வந்துடும் இப்போ வந்தாச்சு அங்கே ஒரு பூனை நம்ம துணி அலசுறதை எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்கள் ஏய் ஓடு தண்ணி உள்ளே ஆரம்பிச்சுட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு இனிமேல் டிட்டர்ஜென்ட்டை உள்ளே போட்டுட்டு அலசிட வேண்டியதான் டன் டான் ஊற்றி வேண்டியதான் கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ டிட்டர்ஜென்ட்டை ஊற்றியாச்சு தண்ணி நிரம்பின சட்டை மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் அவனையும் எடுத்தாச்சு தண்ணி ஸ்பீடாக உள்ள ஆரம்பிச்சுட்டு சட்டையை உள்ளே போட்ட வேண்டியதான் சீரியஸா ஒரு க்வெஸ்சன் கேம் மாதிரி ஒன்று வச்சு கிவ் அவே பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கையால் அலசுற துணி அலசிட வேண்டியதான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் டிட்டர்ஜென்ட் ஊற்றணும் டிட்டர்ஜென்ட் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நல்லா கலக்கணும் கை சும்மா இருக்காதே எப்படி எப்படி உங்க தான் இருக்கு பிளாக் ஷர்ட் இந்த பிளாக் ஷர்ட் சைடு தான் இவ்வளோ நேரம் அரைஞ்சிருக்கேன் பார்த்தா கையிலே தான் இருக்கு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முக்கியாச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவோம் ஊற வச்சிருக்கப்புறம் வந்து அலசிடுவோம் இப்போ
ஊற வச்சாச்சு ஷர்ட்டை, இப்போ அலைச்சிட வேண்டியதான். ட்ரெஸ்ஸிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டி கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு, அதனால தான் ஃபேண்ட் மாட்டிட்டேன். வாகை பற்றி அழைச்சிடலாம். வெள்ள ஷர்ட் காய்ச்சி போவோம். கையில் அலசுற துணி அலசியாச்சு, இனிமே வாஷிங் மிஷினில் துணி அலசிட்டு இருக்கு. அதை அலசி முடிச்சோடனே காய போட்டுற வேண்டியதான். மிஷினில் இன்னும் 21 minutes வெயிட் பண்ண சொல்லுது. 21 minutes முடிச்ச உடனே காய போட்டுற வேண்டியதான் கைஸ். மிஷினில் துணி அலசிட்டு இருக்க டைமில் நம்ம அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்பா, நான் வந்து துணி அலசுறது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு? பெருமையாலாம் ஒன்றும் இல்லை, பாத்திரம் வளர்க்குனா தான் காப்பின்னு உங்கள் அம்மா ஏன்ட்டு எனக்கு சொல்லிட்டா. உனக்கு துணி அலசு தான் சோறுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. கரெக்டு தான், துணி அலசுனா அம்மா மட்டும் சோறுன்னு சொல்லலை, நிறைய ஆள்கிட்டலாம் சதி பண்ணிட்டு இருக்காங்க துணி அலசுனா தான் எல்லான்னு. ரைட்டு, இப்போ அம்மாட்ட போய் கேட்போம். அம்மா வந்து சமையல் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்னமா மண்டியில் உள்ள கொண்டே காணும் சைனீஸ் கொண்ட மாதிரி. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி போயில போய அவன் லூசு, நீ ஒரு கிருக்க சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணாம ஆளுக்கு சும்மா போய் வீடியோ போட்டுட்டு தெரியுது ஏம்மா? இதெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன், லைவா போட்டுருவேன். ஏமா, இப்போ துணி அலசிருக்கமா? உடுமா சிக்கன் குழம்பு, எனக்கு சிக்கன் பொரியல் தர்க்கா. ஆமா, மட்டன் இருக்கு, ஆனா மட்டன் நான் வைக்கல. சரி, நாளைக்கு வைக்கிட்டேன். அதனால உங்க அப்பா, ஏமா பிளாக் நான் எடுத்துட்டு இருக்கமா, என்ன பேச விடுமா? சும்மா உப்புக்கு சாப்பிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதான் டயர்டா இருக்கும். ரெண்டு நாளா காய்ச்சல இருக்கவள திருப்பியும் கிச்சன்ல அனுப்பி வீடியோ போட சொல்றாங்க. இவங்கள மாதிரி உருளையாது இருக்குமா? அவனுக்கு சாப்பாடு செஞ்சு அம்மா இந்த அம்மா சாப்பிட முடியாது அன்னைக்குன்னு சொல்லணும். ஏமா, அதுக்கு தானே நான் துணி அலசுறேன். என்ன செய்ய வச்சுக்கிட்டு இப்ப உடனே வைங்க, அடுத்த விளாக்கு சிக்கன் பொறிக்கிற விளாக்னு வரும். ஒரு முக்கிய பதிவு, எங்களுடைய துணி எதுவும் அல்ல, அவனுடைய துணியை மட்டுமே அலசுகிறான். குறிப்பிடத்தக்கது என் துணியே எவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கலாமா? இப்ப வாஷிங் மிஷின்ல வந்து உடுமா துணியை போட்டோமா, ஷர்ட் எல்லாம் கையில அலசி வச்சிட்டோமா, இப்ப அது ஓடணும்னா காய போட்டோம்னா விளாக் முடிஞ்சது. உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக எப்படிமா? எத்தனையோ ஒரு நேரம் திருந்தா சரிதான். ஆமா, சரி உங்களுக்கு இப்போ சிக்கன் பொறிக்கீங்க, இப்போ இதை ஒரு தனியாக விளாக் எடுத்துக்கலாமே, சிக்கன் பொறிக்க விளாக்னு. சிக்கன் கறி, சரி ஓகே, அடுத்த விளாக்ல அப்படி பண்ணிக்கலாம். சரி, ஹோம் டூர் டக்குன்னு உங்க நம்ம ஜெயசுரதி மேடத்தை போட சொல்லுங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க, நம்ம துணி அலைச்சிட்டா இல்லையான்னு பார்த்துருவோம். இது நம்மளோட பயங்கரமாக காமெடி அடிக்காங்க. சரி, வாஷிங் மிஷின் துணி அலைச்சிருச்சு, காய போட்டுரும் வாங்க. ஸோ காய்ஸ், சண்டே டாஸ்க் கம்ப்ளீட்டட், துணி அலசி காயப்பட்டாச்சு. பாருங்கள் காட்டுறேன். அப்பா, எல்லா துணியும் காயப்பட்டாச்சு, பார்த்துக்கோங்க. சொன்ன மாதிரியே துணியெல்லாம் அலசி கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஃபன் பிளாக் பார்க்கணும், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாப்பா சேனலில் இன்றைக்கி வந்து ஏதோ நேற்று அப்பா கூட பைக்கில் போயிருப்பா போல, அந்த சேனல் லாக் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, அந்த லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அவள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எங்கள் ரெண்டு பேர் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். அடுத்த ஒரு லாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.